ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மூலிகையிலே உண்டான சோப்பு வகைகள் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆறு வகையான சோப்பு நான் வச்சுருக்கேன். கற்றால சோப்புமே இருக்குது, அது இல்லாதனால நான் இங்கே வைக்கலை, உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கிறேங்க. இப்போது ஃபஸ்ட்டு சார்கோல் சோப்பு. சார்கோல்லையே சோப்பு தயாரிச்சிருக்காங்க. எல்லாமே இது வந்து ஹேண்ட்மேட் சோப்பு தாங்க. இதில் வந்து சார்கோல் சோப்பு, கோகோனட் ஆயில், சோடியம் ஹைட்ராக்சைடு, இது மூணே பொருள் தாங்க இதில் கலந்துருக்கும். வேறு எந்த விதமான கெமிக்கலுமே இருக்காது. 100% வந்து நேச்சுரலு, நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவுமே நல்லதுங்க சார்கோல் சோப்பு. அதுக்கடுத்து முல்தானி மெட்டி சோப்புங்க. முல்தானி மெட்டி வந்து பவுடர் வந்து ஃபேஸ்க்கு வந்து பேக்காக போடுவாங்க, அதுலேயே நம்மளுக்கு சோப்பு வந்துருச்சு. இதுவுமே வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இதுலேயுமே அதே மாதிரி தாங்க, முல்தானி மெட்டி, கோகோனட் ஆயில், சோடியம் ஹைட்ராக்சைடு, அப்புறம் நல்லா மூலிகை பொருள் தான் கலந்துருப்பாங்க. வேறு எதுவுமே நம்மளுக்கு கெமிக்கலே இருக்காது. இந்த மாதிரி சோப்புமே நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். அதுக்கடுத்தது ரெட் சாண்டல் சோப், அதாவது சிவப்பு சந்தன பொடியிலேயே சோப்பு தயாரிச்சிருக்காங்க. இதுவுமே ரொம்பவுமே நல்லது. அதுக்கடுத்தது ஆவாரம்பூ சோப்புங்க. ஆவாரம்பூலேயே சோப்பு வந்து அந்த தயாரிச்சிருக்காங்க. ஆவாரம்பூ பூசு மஞ்சள் தூள் பயன்படுத்துவாங்க, அதுலேயே சோப்பு ரொம்பவுமே ஸ்கின்னுக்கு வந்து பிரைட்னஸ் கொடுக்கும். இதுவுமே வாங்கி பயன்படுத்தலாம். அதுக்கடுத்தது குப்பை மீனி சோப்பு. தோளில் இருக்கிற எந்த விதமான அரிப்பு, இந்த மாதிரி புண், இந்த கரும்புள்ளி, இந்த திட்டு திட்டாக இருக்கிறது, அதெல்லாம் எது இருந்தாலுமே இந்த குப்பை மீனி சோப்பு வந்து கண்டினியூஸாக நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது கிளியர் ஆகுங்க. அதுக்கடுத்தது ரோஸ் சோப். ரோஸ் எதல்லையே சோப்பு தயாரிச்சிருக்காங்க. ரோஸ் எதெல்லாம் வந்து நம்ம தொட்டு பார்த்தாவே எவ்வளோ சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும், அதே மாதிரியே நம்ம இந்த சோப்பு நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நம்மளுக்கு ஸ்கின்னுமே ரொம்ப சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம மூலிகையில் உண்டான சோப்புகள் வாங்கி பயன்படுத்தலாம். இது வரைக்கும் நம்ம கெமிக்கல் உண்டான சோப்பு நம்ம வாங்கி பயன்படுத்திகிட்டே வந்திருந்தாலும் இனி வந்து நம்ம மாறலாங்க. மூலிகையில் உண்டான சோப்பு வந்து பயன்படுத்தலாம். நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவுமே நல்லது. கெமிக்கல் உண்டான சோப்பு வந்து நுரை அதிகமாக வர்றதுக்காக நிறைய கெமிக்கல் பயன்படுத்துவாங்க. அது வந்து ரொம்ப கல் மாதிரி கெட்டியாக இருக்கும், அதுக்குமே கெமிக்கல் பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் இல்லாமல் இது வந்து 100% நேச்சுரலுங்க. இதை நம்ம பயன்படுத்திகிட்டு வரும்போது ஸ்கின்னுக்கு ரொம்ப க்ளோவிங்காக ஷைனிங்காக நல்லா எந்த ஸ்கின் ப்ராப்ளமே வராமல் நம்மளுக்கு இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சோப்பு நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஏரியாவில் ஹெர்பல் ஷாப்பில் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நாங்களும் இது வந்து ரீட்டெயில் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். கொரியர் சர்வீஸ் இருக்குது, தாராளமாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பதிவில் வந்து தலைமுடி பிரச்சனைக்கு, தலைமுடி வந்து நீளமாக வளர்றதுக்கு உண்டான மூலிகை பொடிகள் பற்றி வந்து நான் சொல்லியிருக்கேங்க. அதனோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வாட்ச் பண்ணாதவங்க நீங்கள் அதையும் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். இது போன்ற நல்ல தகவல்கள் அறிய நான் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.